ஸ்டோன்பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் லாரன்ஸ் மற்றும் விஜய் சூர்யா நடிக்கும் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் நவம்பர் 10 முதல் திரையரங்குகளில். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. காலியிடமே கைவரிசை காட்டிய அதிகாரி, கோவிலுக்குள் நடந்த பகீர் சம்பவம், சிக்கிய மாஸ்டர் பிளான் மன்னன், விசாரணையில் வெளியான ரகசியம், கதிகலங்கிய காலி பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திற்கு அடுத்துள்ளது மடப்புரம். இங்கு தென் மாவட்டங்களில் புகழ்பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விசேஷ பூஜைகளும் மற்ற நாட்களில் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம். மேலும் இங்கு வேண்டுவதெல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பக்தர்கள் இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்ய வருகின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் அதற்கு இங்கு வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர். சாமானியர்கள் மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள், அரசியல்வாதிகள், இஸ்ரோ விஞ்ஞானி சிவம் உட்பட பலரும் இங்கு வந்து பத்ரகாளியம்மனை வணங்கி சென்றுள்ளனர். அந்த அளவிற்கு பிரபலமான கோவிலாக தென் மாவட்டத்தில் விளங்குகிறது மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில். அலைமோதும் பக்தர்கள் கூட்டத்தினால் கோவில் உண்டியலும் அடிக்கடி நிரம்பிவிடும் என்கின்றனர் கோவில் அதிகாரிகள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் நவம்பர் 9 தேதி வளாகத்திலேயே உண்டியல் திறப்பு நடைபெற்றது. இந்த உண்டியல் காணிக்கைகள் என்னும் நிகழ்வு முழுவதும் யூடியூபில் லைவ் செய்யப்பட்டது. இங்கு திறக்கப்பட்ட உண்டியலில் இருந்து உலோக நாணயங்கள், வெள்ளி பொருட்கள், தங்க நகைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் போன்றவை தனித்தனியாக பிரிக்கப்பட்டு பின்னர் எண்ணப்பட்டது. இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ஆட்கள் பணியமர்த்தப்பட்டனர். காலையில் தொடங்கிய உண்டியல் காணிக்கைகள் என்னும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இதையெல்லாம் கண்காணிப்பு அறையில் இருந்த அதிகாரிகள் சிசிடிவி கேமரா வழியாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கோயில் காணிக்கை எண்ணுகிற பணியில் ஈடுபட்டிருந்த கோயில் செயல் அலுவலர் விஸ்வமூர்த்தியின் நடவடிக்கைகள் மட்டும் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்துள்ளது. யாருக்கும் தெரியாமல் கோயில் காணிக்கைகளை விறுவிறுப்பாக எண்ணுவது போலவே செயல் அலுவலர் விஸ்வமூர்த்தி தங்க நகையை போன்று ஏதோ ஒன்றை தனது பேண்ட் பாக்கெட்டினுள் லாவகமாக நுழைத்திருக்கிறார். இதனை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்ட விஸ்வமூர்த்தி கோயில் காணிக்கையை எண்ணுவதில் மும்முரமாக இருப்பது போல் ஓவர் ஆக்ஷன் செய்திருக்கிறார். இதையெல்லாம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து நோட்டமிட்டுக் கொண்டிருந்த பாதுகாப்பு அலுவலர் தனது மேல் அதிகாரியிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் பத்ரகாளியம்மன் கோவிலின் உயர் அதிகாரிகள். உடனே நடந்த சம்பவத்தை வைத்து செயல் அலுவலர் மீது திருட்டு புகாரை மானாமதுரை காவல் ஆய்வாளரிடம் கொடுத்திருக்கின்றனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மானாமதுரை போலீசார் சிசிடிவியை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையில் இறங்கினர். அதில் திருட்டு சம்பவம் நடந்ததை உறுதி செய்தனர். மேலும் கோயிலில் திருட்டு சம்பவம் நடந்ததாக சொல்லப்படும் நேரத்தில் மட்டும் சரியாக யூடியூப் லைவ் நிறுத்தப்பட்டிருந்த திடுக்கிடும் தகவலை கண்டுபிடித்திருக்கின்றனர். இதன் மூலம் இந்த திருட்டு சம்பவத்தில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். கோயில் செயல் அலுவலர் கோவில் நகையை திருடிய சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி சிவகங்கை மாவட்டத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற மடப்புரம் கோயிலில் ஒரு ரூபாய் கீழே கிடந்தால் கூட காளிக்கு பயந்து மக்கள் அந்த பணத்தை எடுக்க யோசிப்பார்கள் என சொல்லப்படுகிறது. ஆனால் கோவில் அரசு அதிகாரியே உண்டியல் காணிக்கையை திருடிய சம்பவம் சிவகங்கை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.